மாலை முரசு செய்திகள் உங்களின் பேராதரவுடன் மூன்றாம் ஆண்டில் வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ரம்ஜான் கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. இன்பம் பெருகி அன்பும் சகோதரத்துவமும் தலைக்கட்டும் என அறிக்கை. கபினி அணையிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 35,000 கனஅடி தண்ணீர் திறப்பு. 2 நாட்களில் தமிழக எல்லையை வந்தடையும் என எதிர்பார்ப்பு. ஜெயலலிதா சிகிச்சை பெற்ற அறையில் இன்று நடைபெறவிருந்த ஆய்வு ரத்து. அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் போதிய ஏற்பாடு செய்யவில்லை என ஆணையம் தகவல். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்யக்கோரிய தமிழக அரசின் மனு நிராகரிப்பு. உடன்பாடு இல்லை என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விளக்கம். காஷ்மீரில் மனித உரிமை மீறல் நடைபெற்று வருவதாக ஐநா பகிரங்க குற்றச்சாட்டு. இறையாண்மை ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது என இந்தியா கண்டனம். ரம்ஜான் பண்டிகை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஈகை திருநாளாம் ரம்ஜான் பெருநாளை இன்புற கொண்டாடி மகிழும் அன்பிற்குரிய இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் இதயம் கடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய மக்கள் 30 நாட்கள் நோன்பிருந்து உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி எல்லோரிடமும் அன்பு பாராட்டி இன்புற்று வாழ வேண்டும் என்ற உயரிய குறிக்கோளுடன் ரம்ஜானை கொண்டாடுவதாக சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், ரம்ஜான் பெருநாளில் உலகில் அமைதி நிலவி இன்பம் பெருகி அன்பும் சகோதரத்துவமும் தலைக்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய மக்களின் வாழ்வு மேன்மையுற தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் கூறியுள்ளார். ரமலான் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இறை தூதர் நபிகள் நாயகத்தின் போதனைகளான ஈகை, கருணை, அன்பு, மனிதநேயம், சினம் கொள்ளாமை போன்ற நற்குணங்களை கடைபிடிக்க ஈகை திருநாளில் நாம் அனைவரும் உறுதியேற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் வெளியிட்டுள்ள செய்தியில், நபிகள் நாயகம் வாழ்ந்து காட்டிய சமாதானம், சமத்துவம், சகோதரத்துவம், சகவாழ்வு ஆகிய வழிமுறைகளை இஸ்லாமிய பெருமக்கள் பின்பற்றி என்றும் இன்புற்று வாழ பிரார்த்திக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். அனைத்து சமயத்தினரும் ஒருவருக்கொருவர் இணக்கமாக பரிவுடன் சகோதரத்துவத்தை வளர்ப்பதுதான் ஜனநாயகத்தை காக்கும் அரணாக அமையும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், மத இன மொழி வேறுபாடுகளை கடந்து உலகெங்கும் சகோதரத்துவம், சமத்துவம், சமாதானம் தலைத்தூங்கச் செய்யும் நன்னாளாக அமையட்டும் என குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து தமிழகத்திற்கு திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 35,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. மேலும் கபினி அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. அணைக்கு வரும் நீரின் அளவு 37,000 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு 35,000 கனஅடியாக உள்ளது. இதனால் நேற்று வரை கபினி அணையிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 15,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில், இன்று காலை முதல் வினாடிக்கு 35,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகின்றது. கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டுள்ள தண்ணீர் 2 நாட்களில் கர்நாடக தமிழக எல்லையான பிணிகுண்டுலுவை வந்தடையும் என கூறப்படுகின்றது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வெகுவாக உயர வாய்ப்புள்ளது. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் விசாரணை ஆணையத்தின் வழக்கறிஞர்கள் குழு இன்று நடக்கவிருந்த ஆய்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றது. அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதா சிகிச்சை பெற்ற அறைகளில் விசாரணை ஆணையத்தின் வழக்கறிஞர்கள் நிரஞ்சன் பார்த்தசாரதி ஆகியோர் இன்று ஆய்வு செய்யவிருந்தனர். இந்நிலையில் அப்பல்லோ மருத்துவமனையில் ஆணையத்தின் வழக்கறிஞர்கள் நடத்தவிருந்த ஆய்வு திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனை நிர்வாகம் ஆய்வுக்கு தேவையான ஏற்பாடுகளை முறையாக செய்யவில்லை என கூறப்படுகின்றது. இதனால் இன்று நடைபெறவிருந்த ஆய்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிகின்றது.
பேரறிவாளன் உட்பட 7 பேரை விடுதலை செய்யக்கோரிய தமிழக அரசின் மனுவை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நிராகரித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளன் முருகன், சாந்தன், ஜெயக்குமார், ராபர்ட் ஃபயஸ், ரவிச்சந்திரன் மற்றும் நளினி ஆகிய 7 பேரையும் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய தமிழக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் 2 முறை மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியுள்ளது. இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் கைதிகளின் விடுதலை குறித்து 3 மாதத்திற்குள் முடிவெடுக்கும்படி உச்சநீதிமன்றம் உள்துறை அமைச்சகத்திற்கு உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் கடந்த பிப்ரவரி மாதம் மத்திய உள்துறை அமைச்சகம் கைதிகளின் உடல்நலம் மற்றும் மனநலம் குறித்த விவரங்களை கேட்டு தமிழக அரசுக்கு கடிதம் அனுப்பியது. இதனால் 7 பேரும் விடுதலை செய்யப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. ஆனால் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தமிழக அரசின் கோரிக்கையை நிராகரித்துள்ளார். 7 பேரை விடுதலை செய்யும் நடவடிக்கையில் தமக்கு உடன்பாடு இல்லை என குடியரசுத் தலைவர் சார்பில் மத்திய அரசு மற்றும் தமிழக அரசுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரறிவாளன் நளினி உள்ளிட்டோரை விடுவிக்க தமிழக அரசு தொடர்ந்து முயற்சிக்கும் என சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு வரும்போது தமிழக அரசு தனது கருத்துக்களை தெரிவிக்கும் என கூறினார். ஜனாதிபதி அவர்கள் அந்த மனுவை மத்திய அரசாங்கத்தினுடைய ஆலோசனை பேரில் நிராகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்திலே நிலுவையில் இருப்பதால் அன்று வழக்கு அந்த விசாரணை கோரும்போது தமிழக அரசின் சார்புடைய தன்னுடைய விளக்கத்தை கண்டிப்பாக தெரிவித்து அவர்களை விடுதலை செய்வதற்காக அம்மா எடுத்த முயற்சி அம்மாவுடைய அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும். காஷ்மீரில் மனித உரிமை மீறல்கள் நடைபெறுகிறது என்கிற ஐநாவின் குற்றச்சாட்டை இந்தியா முற்றிலும் நிராகரித்ததுடன் இது தொடர்பாக கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நிர்வாகத்தின் கீழ் உள்ள காஷ்மீர் பகுதிகளில் மனித உரிமை மீறல் நிலவரம் குறித்து 49 பக்க அறிக்கையை ஐநாவின் மனித உரிமை ஆணையம் வெளியிட்டுள்ளது. ஐநா சார்பில் முதன்முறையாக வெளியிடப்பட்ட அறிக்கை இதுவாகும். இந்த அறிக்கையில் காஷ்மீரில் மனித உரிமை மீறல்கள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதில் காஷ்மீர் குறித்து ஐநா வெளியிட்ட அறிக்கை தவறானது மட்டுமல்ல ஒருதலைபட்சமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த காஷ்மீர் மாநிலமும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் அதில் ஒரு பகுதியை பாகிஸ்தான் வலுக்கட்டாயமாகவும் சட்டவிரோதமாகவும் ஆக்கிரமித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது என குறிப்பிட்டுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம், இந்திய பிராந்தியம் குறித்து ஐநா அறிக்கையில் கூறப்பட்டிருந்த விளக்கங்கள் அனைத்தும் தவறானவை என குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து வெளியிடப்படும் பயங்கரவாதம்தான் மிகப்பெரிய மனித உரிமை மீறல் என்றும் இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் காஷ்மீர் உட்பட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரம் வழங்குவது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியதால் தற்போதைய அதிமுக ஆட்சிக்கு ஆபத்து இல்லை, தமிழக மக்களுக்குத்தான் பெரும் ஆபத்து உருவாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை அறிவாலயத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இரு மாறுபட்ட கருத்து வந்திருக்கிற காரணத்தினால தற்போது ஆட்சிக்கு ஆபத்து இல்லை, ஆனால் மக்களுக்கு பெரும் ஆபத்து. நீதிமன்றத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட திருநாவுக்கரசர் பின்னர் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பால் மக்கள் நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கையை இழந்துவிட்டனர் என கூறினார். மேலும் இது தொடர்பாக காலம் தாழ்த்தாமல் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த தீர்ப்புக்கு பின்னணியில் மத்திய அரசு இருந்திருக்க கூடாது என்று நான் கருதுகிறேன். அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் நல்லது என்று கருதுகிறேன். தீர்ப்பு வந்துவிட்டது. இப்போது 3வது நீதிபதியோடு நடைபெறவிருக்கிற இந்த விசாரணைக்கு பிறகு இந்த தீர்ப்பு காலதாமதம் இல்லாமல் வன்முறைக்கு முடிவு கட்ட வளர்ச்சிதான் ஒரே வழி என பிரதமர் மோடி கூறியுள்ளார்.
சத்தீஸ்கர் மாநிலம் பிலாய் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்தார். அப்போது பிலாய் உருக்காலை விரிவாக்கம், ஐஐடிக்கு அடிக்கல் நாட்டுதல், ஜகதால்பூர் ரெய்ப்பூர் இடையிலான புதிய விமான போக்குவரத்து தொடக்கம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். பின்னர் பேசிய பிரதமர், காடுகளும் பழங்குடியினரும் நிறைந்த மாநிலமாக இருந்து வந்த சத்தீஸ்கர் மாநிலம் தற்போது ஸ்மார்ட் சிட்டியாக மாறியுள்ளது என்றார். பாதை மாறிச் சென்ற இளைஞர்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைந்து இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு அரும்பணி ஆற்றி வருகிறார்கள் என்றும், எந்த வடிவிலான வன்முறைக்கும் சதிக்கும் முடிவு கட்ட வளர்ச்சி ஒன்றுதான் வழி என்றும் குறிப்பிட்டார். சாமானிய மனிதர்களும் விமானத்தில் பறப்பதை பார்ப்பதுதான் தனது கனவு என கூறிய பிரதமர், அதற்காக சிறு நகரங்களை விமான போக்குவரத்து மூலம் இணைக்கும் உடான் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டார். என்எல்சி நிறுவனத்திலிருந்து வட மாநிலத்திற்கு ரயில் மூலம் நிலக்கரி எடுத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். என்எல்சி நிறுவனத்திலிருந்து வட மாநிலங்களுக்கு ரயில் மூலம் நிலக்கரி எடுத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது எனவும், விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கூடுதல் ரயில் சேவை தொடங்கப்படும் எனவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், தாம்பரம் நெல்லை இடையிலான அந்தியோதயா ரயில் எக்ஸ்பிரஸ் கடலூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு செல்வதற்கான மனு பரிசீலிக்கப்பட்டு வருகிறது என்றும் கூறினார். தண்ணீர் பிரச்சினையால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6% வரை பாதிக்கப்படும் என மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், வரும் 2030 இந்தியாவின் தண்ணீர் தேவை 2 மடங்காக அதிகரிக்கும் என்றும், இதனால் கோடிக்கணக்கான மக்கள் தண்ணீர் தட்டுப்பாட்டை சந்திக்கும் சூழல் ஏற்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு தற்போது கடும் தண்ணீர் பிரச்சினை இருப்பதாக குறிப்பிட்டுள்ள இந்த அறிக்கை, ஆண்டுதோறும் தூய்மையான குடிநீர் கிடைக்காமல் சுமார் 2,00,000 பேர் உயிரிழப்பதாகவும் தெரிவித்துள்ளது. தண்ணீர் பிரச்சினையால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6% வரை பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக இந்த அறிக்கை மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தற்போது 60 கோடி பேர் நாள்தோறும் தண்ணீர் பிரச்சினை சந்தித்து வருவதாக கூறியுள்ள மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம், தண்ணீர் சேமிப்பு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே அதிகப்படுத்த வேண்டியது அவசியம் என தனது அறிக்கையில் அறிவுறுத்தியுள்ளது. கடவுளின் ஆசீர்வாதத்தால் நாடு முழுவதும் காலா திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வரும் புதிய படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு மேற்குவங்க மாநிலத்தில் நடைபெற்று வருகின்றது. இதற்காக நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் படக்குழுவினர் டார்ஜிலிங்கில் முகாமிட்டுள்ளனர். இந்நிலையில் மேற்குவங்க மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் கௌதம் டெப்பை ரஜினிகாந்த் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினி, கடவுளின் ஆசீர்வாதத்தால் நாடு முழுவதும் காலா திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பதாக கூறினார். See, I have come here as an actor. Okay. By God's grace, is doing very well all over India. Even foreign country, abroad also is doing very well. No, it's released. Picture released. Yeah, very well. But they are still opposed. No, the picture is doing well. With the government cooperation, picture is doing well. Thank you very much. கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 3 குழந்தைகள் உட்பட 7 பேர் பரிதாபமாக பலியாகினர். கேரளாவில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி தீவிரமடைந்துள்ளதால் மாநிலம் முழுவதும் கனமழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் கோழிக்கோடு அருகே தாமரஞ்சேரி என்ற பகுதியில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 3 குழந்தைகள் உட்பட 7 பேர் சிக்கி பரிதாபமாக பலியாகினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்பு மற்றும் தீயணைப்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலச்சரிவு காரணமாக அந்த பகுதியில் இருந்த சுமார் 300 வீடுகள் மண்ணில் மூழ்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. நிலச்சரிவில் மேலும் சிலர் சிக்கியிருக்கலாம் என சந்தேகப்படுவதால் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. பிறை தென்பட்டதால் நாகை மற்றும் திருச்செந்தூரில் ரம்ஜான் பண்டிகை பரவலாக கொண்டாடப்பட்டது. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு நாகை மாவட்டம் நாகூர் சில்லடி கடற்கரையில் ஜாக் அமைப்பு சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் அந்த அமைப்பின் மாநில செயலாளர் அன்சாரி கலந்து கொண்டு துவா ஓதினார். இதில் பெண்கள் உட்பட 1,000,000 இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல திருச்செந்தூர் அருகே உள்ள காயல்பட்டினம் கடற்கரையில் ரம்ஜானை முன்னிட்டு இஸ்லாமிய சகோதரத்துவ இணையம் மற்றும் ஜிம்மா பள்ளிவாசல் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் திரளான இஸ்லாமிய மக்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். மேலும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர். மாணவர்கள் 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் வேலை பெறும் வகையில் பயிற்சி வழங்க தமிழக அரசு முயற்சி மேற்கொள்ளும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் 6வது தேசிய மெட்ரோ கருத்தரங்கம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், இந்தியாவில் பொறியியல் முடித்துவிட்டு 80,00,000 பேர் வேலை இல்லாமல் இருப்பதாக குறிப்பிட்டார்.
தமிழகத்தில் 160,000 பேர் பொறியியல் பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருப்பதாக கூறிய அவர், மாணவர்கள் 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் வேலை பெறும் வகையில் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஏறத்தாழ இந்தியாவிலே பார்க்கின்ற போது பொறியியல் கல்லூரி முடித்துவிட்டு 80 லட்சம் மாணவர்கள் வேலை இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது. ஆனால் எதிர்காலத்தில் தமிழகத்திலே இருக்கின்ற மாணவர்கள் பிளஸ் டூ முடித்தாலே அவர்களுக்கு வேலைவாய்ப்பு உத்தரவாதத்தை தருகிற ஸ்கில் ட்ரைனிங் என்று சொல்லப்படுகிற அந்த பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் நோக்கம் இந்த அரசிற்கு இருக்கிறது. இது நான் குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம், தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 160,000 பேர்கள் இன்றைக்கு பொறியியல் கல்லூரியை படித்துவிட்டு வேலை இல்லை நிலை இருக்கிறது. சென்னை அருகே உள்ள தனியார் மரக்கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. சென்னை வால்டாக் சாலை உள்ள தனியாருக்கு சொந்தமான மரக்கிடங்கில் இன்று அதிகாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் 20 லட்சம் மதிப்பிலான மரங்கள் எரிந்து சேதமானதாக கூறப்படுகின்றது. அதிக வெப்பத்தின் காரணமாக மரத்துகள்கள் தீப்பிடித்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தீ விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மருத்துவர் அருகே பொக்லைன் இயந்திரம் மீது கார் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், மேலும் 6 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை சூளைமேடு பகுதியை சேர்ந்த உடையார் என்பவர் குடும்பத்தோடு கார் மூலம் சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் காணத்தூர் அருகே நிலை தடுமாறிய அவரது கார் சாலையில் நின்று கொண்டிருந்த பொக்லைன் மீது வேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த இருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். மேலும் படுகாயமடைந்த 6 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து அடையார் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருச்சி விமான நிலையத்தில் சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருச்சி விமான நிலையத்தில் ஏர் இண்டியா விமானம் மூலம் துபாயிலிருந்து வந்த பயணிகளிடம் சுங்கத்துறை வாங்குணர்வு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது தஞ்சாவூரை சேர்ந்த சதா ஹுசேன் என்பவரிடம் சோதனை மேற்கொண்ட போது 120 கிராம் தங்கத்தை கடத்தி வந்தது கண்டறியப்பட்டது. அவர் கடத்தி வந்த சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சதாம் ஹுசேனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 12ஆம் வகுப்பு முடித்தவுடனே அனைவருக்கும் வேலை தரும் வகையில் ஸ்கில் ட்ரைனிங் வகுப்புகள் இந்த ஆண்டு முதல் தொடங்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். 2017ஆம் ஆண்டு சாரணசாரணை இயக்கத்தில் சிறப்பாக பணியாற்றிய தமிழக மாணவர்களுக்கு ராஜ்ய புரஸ்கார் விருது வழங்கும் விழா சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவினில் ராஜ்ய புரஸ்கார் விருதை மாணவர்களுக்கு ஆளுநர் பன்வாரிலால் வழங்கி கௌரவித்தார். இதைத் தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர் சாரண சாரணிகள் அமைப்பில் இந்தியாவிலேயே அதிக மாணவர்கள் உள்ள பட்டியலில் தமிழகம் 3வது இடத்தில் இருப்பதாக பெருமையுடன் தெரிவித்தார். சாரண சாரணிகளுக்கு வழங்கிய பயிற்சிகளை தினசரி வாழ்வில் கடைபிடிப்பதுடன் தேவை உள்ளவர்களுக்கு உதவ வேண்டுமென பன்வாரிலால் வலியுறுத்தினார். விழாவின் அமைச்சர் செங்கோட்டையன் பேசுகையில், இந்த ஆண்டு நீட் தேர்வில் தமிழக பயிற்சி மையங்களில் இருந்து 3142 பேர் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தமிழக மாணவர்கள் அனைவரும் நீட் தேர்வில் வெற்றி பெறும் விதமாக 412 பயிற்சி மையங்கள் அடுத்த மாதம் முதல் தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அடிப்படையிலே நீட் தேர்வை பொறுத்தவரையும் இந்த ஆண்டு 3142 மாணவர்களுக்கு அவர்களுக்காக பயிற்சிகள் வழங்கப்பட்டன. ஆனால் எதிர்காலத்தில் நீட் தேர்வை வென்று காட்டுகின்ற அளவிற்கு மாணவர்களை தயார்படுத்துவதற்கு 412 மையங்களிலே அடுத்த மாதத்திலிருந்து பயிற்சிகள் அளிக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்கில் ட்ரைனிங் என்று சொல்லப்படுகிற 12 அங்கே பயிற்சி அளித்து அதன் மூலமாக பிளஸ் டூ முடித்தவுடனேயே அத்தனை பேருக்கும் வேலைவாய்ப்பு உத்தரவாதத்தை தருகிற கல்வியை மாற்றி அமைக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் மீனவர்கள் இன்று முதல் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் April 15 முதல் June 15 வரையிலான நாட்கள் மீன்களுக்கான இனப்பெருக்க காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்த காலகட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் காசிமீடு மீனவர்கள் இன்று கடலுக்கு சென்று மீன்பிடிக்க துவங்கியுள்ளனர். இதனால் படகுகளில் ஐஸ் கட்டிகள் உள்ளிட்ட தேவையான பொருட்களை எடுத்து சென்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்த வருஷம் நல்லா வருமானம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்துருக்கோம். மேற்படி டீசல் விலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எவ்வளோ மீன் பிடிச்சாலும் அந்த டீசல் செலவை சரி கட்டுறதே எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. லாபம் கிடைக்கிறதில்ல. அந்த டீசல் விலை எங்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்குது.
மத்திய அரசு டீசல் ஜிஎஸ்டி வரி அந்த மாதிரி பல விஷயத்தெல்லாம் போட்டு எங்களுக்கு எந்தவித லாபமும் இல்லாமல் தான் போயிட்டு இருக்கு. மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததை அடுத்து நாகை துறைமுகத்திலிருந்தும் மீனவர்கள் கடலுக்கு சென்றுள்ளனர். முன்னதாக விசை படகுகளுக்கு பூஜை செய்து கடல் மாதாவை அவர்கள் வழிபட்டனர். 1800 லிட்டராக இருக்கும் மானிய டீசலை 3000 லிட்டராக உயர்த்தி தருமாறு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோன்று கடலூர் மாவட்டத்திலும் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்து மீனவர்கள் கடலுக்கு சென்றுள்ளதால் மீன்களின் விலை குறையும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். 61 நாட்களுக்கு பிறகு கடலுக்குள் செல்வதால் அதிக மீன்கள் கிடைக்கும் என்று மீனவர்கள் நம்பிக்கையில் உள்ளனர். உதகை அருகே அரசு பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் பலி எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது. உதகையிலிருந்து குன்னூருக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மந்தடா என்ற பகுதியில் 200 அடி ஆழ பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 2 பெண்கள் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இவர்களில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் விபத்தில் காயமடைந்த 34 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் உயர் சிகிச்சைக்காக 8 பேர் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனால் பலி எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது. சென்னையில் 3500 மேற்பட்ட ரவுடிகள் மற்றும் குற்ற நடவடிக்கை உள்ளவர்கள் தணிக்கை செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவலான ஏ கே விஸ்வநாதன் கூறியுள்ளார். சென்னையில் இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தி இரவு நேரத்தில் செயின் மற்றும் செல்போன் பறிப்பு, திருட்டு, கொலை போன்ற குற்ற சம்பவங்கள் கடந்த வாரம் அதிகரித்துள்ளது. இதனை தடுக்கும் விதமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் கடந்த 4 நாட்களாக காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ஏ கே விஸ்வநாதன் குற்ற சம்பவங்களை தடுக்க சென்னையில் 150 இடங்களில் வாகன சோதனை நடைபெற்று வருகிறது என்று கூறினார். முறையாக ஆவணங்கள் இல்லாத 600 வாகனங்கள் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறிய அவர், 3500 மேற்பட்ட ரவுடிகள் மற்றும் குற்ற நடவடிக்கை உள்ளவர்கள் தணிக்கை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பைக் ரேஸ் மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறு செய்பவர்களை போலீசார் கண்காணித்து வருவதாகவும் ஏ கே விஸ்வநாதன் குறிப்பிட்டார். 150க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த வாகன சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை கடந்த 4 நாட்களில் 16000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் ரேசிங் செய்ததற்காகவும் மற்றும் சரியான ஆவணங்கள் இல்லாததற்காகவும் ஒரு 600 வாகனங்களுக்கு மேல் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. 3500க்கும் மேற்பட்ட ரவுடிகள் மற்றும் கெட்ட நடத்தை உள்ளவர்களை கைது செய்து அவர்கள் தணிக்கை செய்யப்பட்டு இருக்கின்றனர். புத்தமுதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலைமுரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.